அனைவருக்கும் வணக்கம். மலரின் மருத்துவம் என்ற தலைப்பில் இன்று நந்தியாவட்டை மருத்துவ மூலிகை செடிகள் இயற்கையாகவே நம்மிடம் நிறைந்து இருக்கிறது. ஒவ்வொன்றின் குணங்களையும் அறிந்து முறையாக அதை பயன்படுத்தினால் பல நோய்களுக்கு மருந்தாக இருக்கும். கண் சிவப்பாக இருப்பவர்கள் நந்தியாவட்டை பூ இதழ்களின் சாறு எடுத்து தாய்ப்பால் 2 சொட்டு அதை கண்ணில் ஊற்றினால் கண் சிவப்பு மறையும். இந்த பாலை புண்ணிருக்கும் இடத்தில் தடவினால் சீழ்பிடித்தல் நின்று காயங்கள் குணமாகும். நந்தியாவட்டை பளீர் என்று வெள்ளை நிறத்துடன் பார்க்கும்போதே கண்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த செடியின் இலை, மலர், வேர்பட்டை என அனைத்துமே மருத்துவ குணம் தள்ளவே அழகுக்காக பல வீடுகளை இவற்றை வளர்க்குகிறார்கள். இந்த நந்தியாவட்டை செடிகள் 3 வகை உண்டு. புதர்ச்செடியாகவோ குறுஞ்செடியாகவோ வளரும். கரும் பச்சை நிறத்தில் இருக்கும் இந்த இலைகள் மற்றும் பூக்களை கொண்டு இதை வகைப்படுத்துவார்கள். ஓரிதழ், ஈரிதழ், மூவிதழ் என அடுக்குகள் மூலம் இது வகைப்படுத்தப்படுகிறது. 3 மருத்துவ குணங்கள் ஒத்திருக்கக்கூடியவை. ஓரிதழ் நந்தியாவட்டை என்பது ஒற்றை அடுக்கு மலரானது. 5 இதழ்களை கொண்டிருக்கும். கொத்து கொத்தாக மலரும். இலைகள் நீல வட்டமாக இருக்கும். செடி போன்று இருக்கும் எனினும் இவை நீர்ச்சத்து மிக வளமான பூமியில் பற்றி படரும் போது குறு மரமாக வளரும். இந்த பூவை கோவில்களில் அதிகம் பார்க்கலாம். நீர்ச்சத்து இருக்கும் நிலப்பகுதிகளிலும் இவற்றின் வளர்ச்சியும் வளமாக இருக்கும். 2 அடுக்களை கொண்டிருக்கும் இந்த மலரோடு இலை, பட்டை, வேர் அனைத்துமே மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கும். 3 அடுக்கு என்பது இலையின் நிறம், அடர்ந்த பச்சை நிறத்தில் இருக்கும். ஆண்டு முழுவதும் இந்த பூக்கள் மலரும். நந்தியாவட்டை பூக்கள் மற்றும் இலைகளிலிருந்து வரும் பால் 2 மருத்துவ பயனுடையது. இதனுடைய வேர் கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவை கொண்டது. உடலில் இருக்கும் சூட்டை கிளப்பி பிற சீராக்கும். ஆயுர்வேத மருந்துகளில் நந்தியாவட்டை பயன்படுகிறது. செயல்திறன் மிக்க வேதிப்பொருள் நந்தியாவட்டியில் அடங்கியுள்ளது. அமினோ அமிலங்கள், கரிம அமிலங்கள் போன்ற வேதிப்பொருட்கள், சிட்ரிக் ஒலிக் அமிலங்கள் உண்டு. கண் நோய்க்கு சிறந்த தீர்வாக இந்த கண் மருத்துவர்கள் சேர்க்கப்படுகிறது. கண் சிவப்பு இருப்பவர்கள் நந்தியாவட்டை பூ இதழ்களை சாறு எடுத்து தாய்ப்பால் 2 சொட்டு கலந்து கண்களில் விட்டால் கண் சிவப்பு குணமாகும். உஷ்ணத்தால் கண்ணெரிச்சல் அதிகரிக்கும் போது நந்தியாவட்டை பூ கண்ணில் பொறுமையாக ஒற்றி எடுக்க வேண்டும். கண்ணெரிச்சல் குணமாகும். அதிக எரிச்சல் இருப்பவர்கள் நந்தியாவட்டியின் பூக்களை சுத்தம் செய்து சாறு பிழிந்து 2 துளி கண்களில் விடலாம். கண் படலம், மண்டை குத்தல் ஆகியவை கட்டாகும். கண்களில் கட்டி இருக்கும்போது